வெல்கம் டு மஸ்கட் தமிழ் கிச்சன். புட்டு கொலக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு காட்டுறேன். இதுக்கு ஒரு கப் அளவு கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இடியப்ப மாவு இருந்தாலும் அதுலேயும் இந்த கொலக்கட்டை செய்யலாம். கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை துருவி கூட இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கால் கப் அளவு துருவின தேங்காய். தேங்காய் வேணாம் நினைக்கிறவங்க இதை விட்டுருங்க, தேங்காய் இல்லாமலே செய்யலாம். கொஞ்சமாக உப்பு, அதை தூவினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டு பிசைஞ்சுக்கோங்க. கால் கப் அளவு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு அதை நான் பிசைஞ்சிக்க போகிறேன். தண்ணியை தெளித்து தெளித்து தான் பிசையணும். புட்டுக்கு எப்படி நம்ம பிசைவோம் அதே மாதிரி தான் இதுக்கும் தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கணும். மாவில் தண்ணி தெளித்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சாச்சு. நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி வச்சு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறவும் எடுத்து நம்ம கொலக்கட்டை மாதிரி செஞ்சுட்டு இதை அவிச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து மாவை திறந்து பார்த்தேன், பாருங்கள் இதில் இந்த அளவுக்கு மாய்ஸ்சர் இருக்குது. ஈரத்தன்மை அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாவை இப்போ கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் தான் நான் வச்சு வேக வைக்க போகிறேன். அதனால் அதில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி குக்கரில் வேக வச்சு வைக்கிறதுனாலும் இதை வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இப்போ கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிடறேன், பிடிச்சி நம்ம வேக வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி நான் செஞ்சுட்டேன். இப்போ இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷம் இதை வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறவு பாருங்கள் கொலக்கட்டை நல்லா வெந்திருக்கு. 15 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். புட்டு சாப்பிடும்போது விக்கும் நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கொலக்கட்டையாக செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.